வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மணி சேவிங் டிப்ஸு வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாலு விதமான டிப்ஸ் வீடியோ தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேங்க குறிப்புகளும் போட்டிருக்கேன் மணி சேவிங் டிப்ஸ் நிறைய பேர் பார்த்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் நான் சேர்த்து வைக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ மஸ்ட்டு சேவிங் டிப்ஸு நான் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் ஒரு நான் அது ஒரு இப்போ நீங்களாக ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில் நமக்கு உண்டியில் தான் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படி இல்லைங்க எதுனாலும் வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு மணி சேவ் டிப்ஸு போய் போட்டுப்பேங்க அந்த சேவிங்ஸ் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா பிடிங்க அதுவும் மணி சேவ் டிப்ஸ் தான் இப்போ வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம சேர்த்து வைக்க பழகலாங்க உண்டியில் தான் வாங்கி நம்ம சேர்த்து வைக்கணும் அங்கேன ஒன்றும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும் எங்கள்னாலும் பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு டூர் போனா நம்ம நம்மளாம் சில பேர் நினைப்போம் வருஷத்தில் ஒரு டூர் கூட நம்ம போக முடியலையே ஒரு இடத்துக்கு கூட போக முடியலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது நான் சொல்கிற டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நீங்கள் வருஷத்தில் நம்ம மாதம் மாதம் தான் நமக்கு இல்ல வருஷத்துக்கு ஒருக்கே போக முடியல பின்னேங்கனா மாதம் மாதம் நமக்கு போற அப்போ அந்த மாதிரி இரு எண்ணம் நினைக்கிறவங்களுக்கு வருஷத்தில் ஒரு மாதிரி போகிற மாதிரினாலும் நமக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க இப்போ நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க இது வார சம்பளம் வாங்கினாலும் சரி வார சம்பளம் வரங்க வாரத்தில் உங்களுக்கு செலவு அழிவு போக பாக்கி இவ்வளோன்னு ஒரு நூறுரூவா கூட எடுத்து வைங்க போதும் அந்த மாதிரி நீங்கள் ஐநூறுரூவா தான் எடுத்து வைக்கணும் ஆயிரரூபா தான் நான் எடுத்து வைக்கணும் யாரையுமே நான் ஸ்ட்ரிக்டா சொல்லலைங்க இப்போ நான் நல்ல சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குங்க மாசத்துல இப்போ எல்லா செலவுலாம் போவோம் அப்போ ஒரு கோயிலுக்கு போகணும் செய்யணும் இந்த ஒரு ஜூன் மாதம் மே மாதம் போகணுன்னு நினச்சிங்களாக்கு நீங்கள் அந்த மாதத்து அந்த இதை கணக்கு பண்ணி மாதம் சம்பளம் வாங்கும்போது ஒரு ஐநூறுவா மினிமம் ஐநூறுரூவா எடுத்து வைங்க உங்களுக்கு அதுவே தாராளமாக வரும் அந்த மாதிரி ஒரு ஐநூறுவா எடுத்து வைங்க இப்போ கோயிலுக்கு போகணும் ஒரு எங்கேனாலும் ஒரு டூர் பிள்ளைகளை கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒருக்கனாலும் ஒரு நம்ம நல்ல இடம் போயிட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இப்போ நானுமே இப்போ நமக்கு வருஷத்தில் ஒரு தடவோட பிள்ளைகளை கூப்பிட்டு போகலாமே நினைப்பேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருப்பீங்க அவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு யூஸ் ஆகுங்க அப்ப நீங்க என்ன செய்யுங்க சம்பளம் வந்தது மாச சம்பளத்துக்கு நான் மாச மாசம் சம்பளம் வாங்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருங்க ஒரு வருஷம் டப்பாயோ எதுலயும் நீங்க கை அதுவும் கைப்படாத இடத்துல வச்சுங்க நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் எங்கே எடுத்து வைக்கிறது எடுத்து வச்சாலும் அதை போய் மறுபடியும் நம்ம செலவழிச்சிரோமே நீங்கள் முதல் டிப்ஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க நம்ம எப்பயும் கை புலங்கிற இடத்துலேயே நீங்கள் வைக்காதீங்க அது நம்ம வச்சா அது நானாலுமே நம்ம டெய்லி புழங்கும்போது அந்த காசை பார்த்து ஒரு செலவு வந்து நம்ம எடுத்துருவோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நம்ம அடிக்கடி இடம் பீரோ பூஜை இந்த இதெல்லாம் நம்ம அடிக்கடி போக மாட்டோம் காலையில் போயிட்டால் மறுநாள் காலையில தான் போவோம் அந்த மாதிரி இடத்துல வைங்க பீரோ லாக்கரில் கைப்படாத இடத்துல இந்த மாதிரி ஒரு டூர் போகணும் ஒரு கோயில் போகணும் பிள்ளைகளும் ஒரு ஃபேமிலியா நம்ம போய் ஒரு இடம் வரணும் பெரிய இடமா இல்லை ஒரு ஊட்டி கொடைக்கணும் தக்கன ஒரு இடம் போனாலும் ஒரு நாள் டூர் போனாலும் போதும் இல்லையா காலையில் போயிட்டு சாயந்தரம் மாதிரி அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகுங்க இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் அதாவது நான் சொல்லிடுறேன் மாச சம்பளம் வாங்குறவங்க ஒரு ஐநூறுவா மினிமம் எடுத்து வைங்க இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க நாங்கள் எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவீங்க தெனக்கோழி கரங்களும் தினக்கூலிக்காரங்களும் அதில் நீங்கள் போகிற ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா வேலை பார்க்குறீங்களா அதில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க தினம் வேலை செய்கிறவங்க வார சம்பளம் வாங்குறவங்கன்னா வார கடைசியில் நீங்கள் சம்பளம் வாங்கும்போது நம்ம இந்த வருஷ கடைசியில் ஒரு ஊருக்கு போகணும் பிள்ளைகளும் நம்மளும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நாள் போ ஒன் டே டூர்னு போகிற மாதிரினா நீங்கள் வாரம் நீங்கள் உங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் அதை அனுசரித்து நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைங்க என்னால ஐநூறு ரூபாய் தான் எடுத்து வைக்கணும் வாரம் ஐநூறு ரூபா எடுத்து வைங்க இல்ல என்னால இரநூறுவா தான் எடுத்து வைக்கணும் இரநூறுவா எடுத்து வைங்க நூறுரூவா தான் என்னால எடுத்து வைக்கணும்னா நூறுரூவானாலும் ஒதுக்கி வைங்க அதனால உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம பார்த்துட்டோங்க இது கோயில் எங்கேனாலும் டூர் போகிறதுக்கு இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏதாவது டிப்ஸு நான் சொல்கிறேங்க எதுனாலும் நீங்கள் ஒரு கிச்சனுக்கோ நம்ம ஒரு ஜாமான் வாங்கணும் வீட்டுனால் ஒரு செலவு வேணும் தேவைக்கு வேணும் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும் நாள் வரும் என்னன்னா நமக்கு ஒரு 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 ஜாமான் வாங்கினா நம்ம ஜாமான் வாங்கினா என்ன செய்வோம் பாத்திரக்காரங்க இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் எதுனாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம் அப்போ அங்கே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு ஜாமான் நம்ம கடையில் வாங்கினா நூறுரூவாக்கும் போது நம்ம வார வாரம் பத்து ரூபா தானே வார வாரம் கொடுத்துக்கறலாம் நூறுவா தான வாரம் கொடுத்தோம்னு நம்ம நினைச்சு எடுப்போம் ஆனால் ஒரு பொருள் விக்கிற விற்கிற இடம் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம இழுத்து அடிச்சு வார வாரம் கொடுக்கும்போது அவங்க நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஐம்பது ரூபா கூட வச்சு அப்பாங்க எங்கே நமக்கு நஷ்டம் ஐம்பது ரூபா நமக்கு நஷ்டமாகிருங்க அப்போ இந்த மாதிரி இரண்டாவது ரெண்டாவது டிப்ஸை நீங்கள் வாரம் உங்களால் வீட்டில் என்னால் சே இந்த மாதம் முத சொன்ன திரும்ப சொன்னால் வீடியோ லிங்கியாக போயிருங்க நான் முத சொன்ன டிப்ஸு தான் உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அந்த சேமிப்பு இப்போ கிச்சனுக்கு ஒரு ஜாமான் ஒரு பாத்திரமே வாங்கணும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணியிருப்பீங்க அப்போ என்ன செய்யணும் இந்த காசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொதுவாக சொல்கிறேன் உங்களால் என்ன எடுத்து வைக்க முடியும் அதை எடுத்து வைங்க இவ்வளோதான் நான் சொல்லலை அது நம்ம ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு வருமானம் டிஃப்ரெண்டாக மாறும் எல்லாருக்கும் ஒரே வருமானம் வராது சரிங்களா ரொம்ப சம்பளம் குறைவா வாங்குறவங்களும் இருப்பாங்க கூடி வாங்குறவங்க அதனால நான் பொதுவாக சொல்கிறேன் உங்களோட வருமானத்தக்கன்னு நீங்கள் ஒரு சேமிப்பு நீங்கள் எடுத்து வைங்க ரெண்டாவது சேமிப்பு நீங்கள் எடுத்து நான் இந்த சேமிப்பு ஏன் சொல்றேன்னா நீங்கள் போய் ஒருத்தர் போய் கடை வாங்கக்கூடாது பார்த்தீங்களா ஜாமா வாங்கிட்டு ஒரு சட்டி வாங்கிட்டு ஒரு சேலையோ ஒரு ஜாக்கெட் எதுவோ வாரம் தானே சனிக்கிழமை நாட்டுக்கெழம வாரம் பத்து ரூபா கொடுத்துக்கலாம் நூறுரூவா கொடுத்துட்லாம் அந்த மாதிரி விழுங்கும்போது நமக்கு இரநூறுவா பொருள் வாங்குறோம் நூறுரூவா முந்நூறுரூவா கொடுத்து தான் அந்த பொருள் வாங்க அப்போ நீங்கள் சிறுக சிறுக அந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கினா நீங்கள் அந்த காசு அந்த சேர்த்து வச்ச காசு எடுத்து கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்கலாம் வேறு செலவு வீட்டில் ஒரு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு செலவுக்கு நீங்கள் அந்த காசை நீ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போய் பத்து ரூபாய் நாளும் கடையாகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த ரெண்டாவது டிப்ஸுன்னு சொல்கிறதுங்க இந்த ரெண்டாவது டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நான் மூணாவது டிப்ஸுன்னு சொல்கிறேங்க இப்போ மூணாவது டிப்ஸுனால் அது தான் இப்போ வீட்டுக்கு ஒரு பொருள் நகை வாங்கணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது எவ்வளோ நம்ம எடுத்தே வைக்க முடியாது மொத்தமாக பெரிய நகையை போய் எடுக்கணும்னா நமக்கெல்லாம் மிடில் கிளாஸ்க்கு பெருசாக போய் ஒன்றும் எடுக்க முடியாதுங்க அப்போ மூணாவது சேமிப்பு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டப்பாயோ ஒரு பர்ஸோ எடுத்துட்டு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னால் தான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோ நம்ம சொல்ல இல்லை ஃபர்ஸ்ட் டிப்ஸில் சொன்ன டிப்ஸே நீங்கள் எடுத்துக்கங்க பாக்கி நான் சொல்கிற டிப்ஸுக்கும் உங்களால் ஐம்பது ரூபா சரி நூறுரூவானாலும் சரி எடுத்து வச்சு பழகுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வரும்போது நீங்கள் அந்த ஒரு கிராம் எடுத்து எடுத்து வைக்கலாங்க ஒரு அவசர தேவைக்குன்னு தங்கமும் யூஸ் ஆகுங்க ஒரு தேவைக்குத்தான் நம்ம அவசர தேவைக்கு தான் நம்ம இந்த இது சேர்த்து வைக்கிறது அப்போ அந்த மாதிரி நீங்கள் இந்த மூணாவது ம் சேர்த்து வைக்கலாங்க ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னா நீங்கள் நினைச்சிங்களாக்கும் ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது ஒரு கிராம் வாங்கலாம் ஒரு கிராம் என்ன சின்ன விலைக்கு ஆறாயிரம் வரும் நீங்கள் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாசம் ஒரு ஒரு ரூபா கூடத்தான் நீங்கள் விற்பீங்க அவசர செலவுக்கும் நம்ம வச்சுக்கிறலாங்க இந்த மூணாவது ட்யூப்ஸும் யூஸ் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நாலாவது டிப்ஸு சொல்கிறேங்க அதே மாதிரி இதுவும் லேடிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம மாதக்கடைசியில் ஒன்றுமே இருக்காது அப்போது மாதக்கடைசியில் நம்ம மட்டும் எல்லாருக்குமே பத்தாந்தேதி பதிஞ்சாம்தேதிக்கு மேலே நம் எல்லாரு வீட்டுமே நமக்கு காசு கொஞ்சம் குறவாதாங்க இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் தட்டைப்பயிறு கடலை பச்சைப்பயிறு பருப்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணுங்க மொதல் தேதியிலே உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கனாக்கா மாத கடைசியில் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு புளி தண்ணி ரசம் வச்சு ஒரு தொகையில் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறக்காக நான் சொல்கிறேன் கண்டிஷனாக இதை செய்யுங்கன்னு சொல்லலை ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் இது பொருந்தாதில்லை இதில் ஒரு சில குடும்பத்துக்கும் நமக்கு பொருந்துங்க எல்லாருமே ஒரே மாதிரி செலவழிக்க மாட்டாங்கல்ல இது சொல்லி சில டிப்ஸு ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாங்க ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கடைப்பிடிங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச அந்த டிப்ஸ் ஏதாவது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா மாத கடைசியில் நான் கடனில் போய் விழுகாமல் தேவையில்லாமல் கடலில் போய் வாங்கி வாங்கி நம்ம மளிகை கடையில் போய் சம்பளம் வந்ததும் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்ய மாச கடைசியில் வாங்கணும் சம்பளம் வந்ததும் போய் கடையில கொடுத்துருவீங்க அப்போ அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்குத்தான் இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாருக்கும் இது பொருந்தாது சில பேருக்கு இது பிடிக்குங்க இந்த டிப்ஸு அப்போ என்ன செய்யிங்க மாச கடைசியில் புளி இல்லாத வீடும் இருக்காது வத்தல் இல்லாத கடுகு இது இல்லாமல் கொஞ்ச நாள் இல்லாத வீடு இருக்காது எல்லாம் அப்போ என்ன செய்யுங்க மாச கடைசியில் கொஞ்சம் சொப்பமாக வைங்க வீட்டில் ஒரேதான் மொத தேதிக்கு முதல் நல்லா கொஞ்சம் இதாக வைப்பீங்க மாதம் கடைசி ஆயிடுச்சா கொஞ்சம் செலவை சுருக்கி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் இந்த மணி சேகிங் டிப்ஸு சிக்கனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் நாலாவது டிப்ஸ் சொல்கிறீங்க கொஞ்சம் மாத கடைசியில் ஒரு ரசம் வைங்க ஒரு துவையல் அரைச்சிக்குங்க இல்லைன்னா ஒரு தட்டைப்பயிர் இருந்தால் தட்டைப்பயிர் கடையில் ஒரு அந்த தட்டைப்பயிர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரசம் ஒரு அந்த மாதிரி த தட்டைப்பயிரை கூட்டாக வச்சுக்கலாம் ரசத்தை ஊற்றிக்கிடலாம் அந்த மாதிரி கூட சிக்கனமாக பழங்குலாங்க ஒரு கடலை இருந்துச்சுனால் நம்ம காய் போடாமல் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் காய் போடாத குழம்பு இப்போ எவ்வளோ நிறைய பேர் வீடியோலாம் போகிறாங்க காய் இல்லாத குழம்பு அந்த மாதிரிலாம் நம்ம அப்போ கொண்டக்கடலை இருந்தால் கொண்டக்கடலை மட்டும் நேரத்தில் தண்ணியில் போட்டு ஒரு கொண்டக்கடலை வெங்காயம் தக்காளி புளி ஊற்றி ஒரு காய் போடாமல் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாங்க தட்டைப்பேர் இருந்தால் தட்டைப்பயர் கடையில் ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு என்ன நாள் வெங்காயம் இருந்தாலும் போது வெங்காயம் வச்சால் ஒரு வெந்தய புளி குழம்போ ஒரு அப்பளத்தை சுட்டு இந்த மாதிரி என்ன அக்கா இப்படி பேசுகிறீங்க இந்த இப்போ உள்ள காலத்துக்கு இது தேவையான நான் டிப்ஸ் தாங்க நான் சொல்கிறேன் ஒரு மண்டி வச்சுக்கலாம் தண்ணி ரசம் அதுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் வெறும் புளியும் வத்தல இருந்தால் போதும் ஒரு தேங்காய் துவையல் போது சைடு சா தொட்டுக்கிறதுக்கு இப்போ காலகட்டத்துக்கு நான் சொல்கிறேங்க இது நிறைய பேருக்கு இந்த பீடியோ யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் மாத கடைசியில் இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு பிரியர் தான் எனக்கு நான்வெஜ்ஜ் இல்லாமல் எனக்கு சோ சாப்பிட முடியாது நீங்கள் என்ன ரசம் வைங்க புளித்தண்ணி வைங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அதுக்கு நான் ஒரு முஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முட்டை குறைவான விலை தாங்க முட்டையும் கூட இப்போ விலை கூடிருச்சு ஆறு ஆறு ஐம்பது ஆறுரூவாக்கிட்ட வந்துடுச்சு இருந்தாலும் எனக்கு வெக்கலாமல் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஒரு முட்டை வாங்கிக்கோங்க வறுத்து சாப்பிட்டுக்குங்க ரசம் வச்சு ஒரு பருப்பு தண்ணியை கடைஞ்சு வெறும் பருப்பும் வேக வச்சுட்டு கடுகு இது போட்டு தாளித்து கூட வெறும் தக்காளியும் பருப்பும் கூட கடைஞ்சி வச்சு கூட நம்ம ஒரு அப்பளம் சுட்டு கூட சாப்பிட்லாங்க அதாவது இந்த சிக்கனை கடைப்பிடிங்களுக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் கொஞ்சம் எதா தான் சாப்பிட்றேன்னா அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இந்த நாலு டிப்ஸுமே நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இப்போ இந்த மாத கடைசியில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இதிலே சமையல் டிப்ஸும் கொடுத்தா மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் பருப்பு இருந்தாலும் வெறும் வெறும் பருப்பும் தக்காளியும் போட்டு கடந்து ஒரு அப்பளம் சுட்டு சாப்பிட்லாம் நிறையா இதிலே உங்களுக்கு சுருக்கமாக குழம்புக்கு டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க லேடிஸு விருப்பப்பட்டால் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருந்தும் கம்மான்னு சொல்லுங்கள் சரிங்களா